உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். அவன்தான் சொல்றான்னு பார்த்தா அஞ்சலி, அஞ்சலியும் அதுக்கு சரின்னு சொல்றா. என்ன சொல்ற? யாருங்க இவ? நமக்காக இவ எதுக்குங்க இவளோட உயிரை விடணும்? அவ இங்க வாழ வந்தவ. அப்படி பார்த்தாலும் நான் அவளை வாழவே விடல. ஆனா அவ என்னடானா? இது என் குடும்பம், என் மனுஷங்க, என் அத்தை, என் மாமா, என் ராஜான்னு நம்ம எல்லாரையும் தலையில தூக்கி வச்சிருக்கா. இப்போ நமக்காக அவ அவ அவளோட உயிரையே விட போறா. ஐஸ்வர்யா, நீ கவலைப்படாத, அஞ்சலிக்கு ஒண்ணு ஆகாது. அவ ராஜாவையும் காப்பாத்துவா, நம்மளையும் காப்பாத்துவா. இது வரைக்கும் எனக்கும் அந்த நம்பிக்கை இருந்துச்சுங்க. ஆனா மந்திரம் சொன்னாதான் ஆத்ம கத்தி வேலை செய்யும்னு எனக்கு எப்ப தெரிஞ்சதோ அப்பவே என்னங்க நீங்களும் அஞ்சலி மாதிரியே பேசுறீங்க? இங்க பாரு, நடக்கும் நினைப்போம், நடக்கும். தைரியமா ஐஸ்வர்யா, நான் சொக்க பணிக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். ராம்சாமி வரங்க, ஒரு நிமிஷம் வாங்க. ராம்சாமி என்னங்க ஐயா? பௌர்ணமி அன்னைக்கு கோயிலுக்கு வெளியே சொக்கப்பானை ஒண்ணு கொடுத்த ஏற்பாடு பண்ணிடுங்க. எதுக்குங்க ஐயா? சொல்றேன். என்னடி உங்க அத்தை கொஞ்சம் கொஞ்சமா அந்த அஞ்சலி பக்கம் போயிட்டு இருக்கா? அவ சென்டிமெண்ட வச்சு புளிறால, அத அத்தை அப்படி மயங்கிட்டாங்க. மயங்கியா அந்த பக்கம் போயிட போறா, அப்புறம் நம்ம நிலைமை ரொம்ப மோசமாயிடும். முட்டாள் மாதிரி பேசாதம்மா. அந்த அஞ்சலி ஆல்ரெடி கிட்டத்தட்ட சாகர கண்டிஷனுக்கு போயிட்டா, தப்பிக்க வாய்ப்பே இல்ல. சொக்க பணைக்கு அவங்களே தானே ஏற்பாடு பண்றாங்க, அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அஞ்சலிய வெளியே அனுப்ப அவங்க தயாராயிட்டாங்கன்னு தான் அர்த்தம். ஏண்டி, ஒருவேளை அந்த அஞ்சலி தப்பிச்சிட்டா? இந்த நிமிஷம் வரைக்கும் அவ தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அய்யோ, அவ தப்பிக்கலனா நம்மளும் தப்பிக்க முடியாதே. அது மலையினோட மூளை பொறுத்து இருக்குமா. அஞ்சலி அழிக்க வந்தோமா, அழிச்சிட்டோமா, போயிடலான்னு அவன் நினைச்சா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அத தாண்டி இந்த ஜமீன் குடும்பத்தை வேரோட அழிப்பானு நினைச்சா மட்டும்தான் நமக்கு பிரச்சனை. என்னடி இப்படி எல்லாம் சொல்ற? என்னமா நீ, இதனமோ முத முறையா கேக்குற மாதிரி இப்படி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கா? ஒவ்வொரு முறை கேக்குறப்பவும் எனக்கு ஷாக்கா தாண்டி இருக்கு. அந்த அஞ்சலிய எப்படியாவது காலி பண்ணிடலான்ற ஆசையோட வந்தா இப்ப அவளோட சேர்ந்து நம்மளும் காலி ஆயிடுவோம் போல இருக்கு. மா, நீ ஒன்னும் கவலைப்படாத, நாம தப்பிக்க என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. என்ன திட்டம் சொல்லு. மலைய ஆசைப்படி அந்த அஞ்சலிய கோவில் வாசல்ல அந்த சொக்க பணைய வச்சுதானே கொல்ல போறான். ஆமா, மலைய அதுல கவனமா இருக்கும் போது நாம ரெண்டு பேரும் எப்படியாவது அங்கிருந்து தப்பிச்சு ஊருக்கு போயிடலாம். ஏய், அந்த வேலையை இப்பவே பண்ணிடலாண்டி, பேக் எல்லாம் எடுத்துட்டு வா, ஓடிடலாம். இருமா, இங்க தப்பிக்கிறதுக்கும் அங்க தப்பிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அந்த மலை ஆசை இன்னும் நிறைவேறதால
அவன் கண்ணுல விளக்கெண்ணைய ஊத்திக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கான். அங்கனா நிறைவேற போற ஆசையால அதுலயே கவனமா இருப்பான். அந்த நேரமா பார்த்து நாம கம்பியை நீட்டிடலாம். ஆமாண்டி, இது நல்ல ஐடியா தான். எனக்கு ஒரு டவுட் அடி. ஷோ, என்னம்மா டவுட்? ஐஸ்வர்யா வேற அந்த அஞ்சலி மேல ரொம்ப பாசத்துல இருக்கா. இப்போ சென்டிமெண்ட் வேற பில்டப் ஆயிருக்கு. இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டா நம்ம ரெண்டு பேரும் என்ன பண்றது? அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தா என்னமா பிரச்சனை வரப்போகுது? நாம பழைய மாதிரி எல்லாம் பிரச்சனை பண்ணி அவங்கள பிரிச்சு விட்டுற மாட்டோமா? நம்ம கைவாசம் அது இருக்கிறப்போ நீ ஏமா கவலைப்படுற? மகதி, ஒருவேளை அந்த மலை அஞ்சலிய கொன்னுட்டு நம்மளையும் கொன்னுட்டா என்னடி பண்றது? அப்பா அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, அவரு கூட போய் சேர்ந்துடலாம். ஆமாண்டி, அஞ்சலியும் அங்கதானே இருப்பா. அவளை நம்ம மூணு பேருமா சேர்ந்து ஒரு வழி பண்ணிடலாம். உனக்கு கன்ஃபார்மா பைத்தியமா புடிச்சிருக்க, இப்படியே புலம்பிக்கிட்டே இருக்கு. இவன் ஏன் இப்படி பேசுறா? பாட்டி, உங்களுக்கு சாப்பிட ஏதாவது? எனக்கு ஒண்ணு வேண்டாமா? உங்களுக்கு இல்ல, வேண்டாம். ஒண்ணு வேண்டாம். அத்தை, உங்களுக்கு வேண்டாமா? தண்ணி வேண்டாம். ஐயோ, மலை கதவு தட்டுறா. மோ, கதவு தட்டுறாங்கன்னா அது மலைனா இருக்காது, ராஜமாமாவதா இருக்கும். மலையன் கதவு தொட்டா அவனுக்கு ஷாக் அடிக்கும், கண்டிப்பா அவனா இருக்காது. பின்பக்க கதவு தட்டுற மாதிரி இருக்கு. மலை அந்த பக்கம் வந்துட்டானோ என்னமோ. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? சும்மா, எனக்கு என்னமோ அவர்தான் வந்திருக்காருன்னு தோணுது. நான் போய் பாத்துட்டு வரேன். அத்தை இருங்க, நான் போய் பாக்குறேன். அஞ்சலி, எதுக்கு கொஞ்சம் உஷாரா இருமா? பாட்டி, மலையனுக்கு கதவை தட்டிட்டு வர அளவுக்கு எல்லாம் பொறுமை கிடையாது. அவனுக்கு கத்த தெரியும், இல்லனா கதவை உடைச்சிட்டு வர தெரியும். இது மாமாவா தான் இருக்கும். நான் போய் பாத்துட்டு ஜாக்கிரதை. இப்போ உள்ள வாங்க மாமா. பாட்டி வாங்க. நீங்க வந்தது அந்த மலையை பாக்கல? இல்ல ஐஸ்வர்யா. அஞ்சலி, நீ சொக்க பண்ணல இறங்க போறியாமே? ஏமா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க? மாமா, இங்க முடிவு எடுக்கிற நிலைமையில நான் இல்ல. இந்த முடிவு எடுத்தது மலையன்.